ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி அவரைக்கொட்டை பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்கொட்டை வந்து, அதாவது மொச்சைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, இது வந்து நல்லா சீசனாக இருக்கும், உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இந்த டைமில் அவரைக்கொட்டையை வச்சு இந்த பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவரைக்கொட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைட்டுக்கும் இந்த பிரியாணியில் கிடைக்கும் போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சீசனல் வெஜ்ஜீஸ் வச்சு நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி செய்யலாம். ஏற்கனவே வந்து நான் பலாக்காய் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் அவரைக்கொட்டையை வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். இதை அவரைக்கொட்டை பிரியாணின்னு சொல்லலாம், மொச்சைக்கொட்டை பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க, கூட வெபெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க போகிறேன். கூடவே ஒரு 15-20 பல் பூண்டு. இப்போ இந்த பிரியாணியில் மட்டும் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 2.5 இஞ்சி இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 சின்ன வெங்காயம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பரபரன்னு இருந்தால் ஓகே. இதில் இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்கறதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து மொச்சைக்கொட்டை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது, ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய இஞ்சி சேர்த்துருக்கேன். இதில் மொச்சைக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது, நிறைய நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. இப்போ இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இது இருக்கட்டும். இப்போ பிரியாணி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணினாலே வந்து நெய் வந்து ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறனாலும் ஓகே. இப்போ குக்கிங் ஆயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா இதில் பிரிஞ்சி இலை 2 துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹோல் ஸ்பைசஸ், அதாவது மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 துண்டு பட்டை, 3 லவங்கம், கொஞ்சோண்டு கடல் பாசி, 1 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய் இதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வறுபட வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். போய் இதெல்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு மசாலா வந்து அதிகமாக அரைச்சி சேர்க்க தேவையில்ல, இதுவே போதுமாக இருக்கும். இது போக உங்களுக்கு இன்னும் மசாலா வந்து நிறைய பிடிக்கும்னா அதிகமான அளவில் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். எப்பவும் போல் பிரியாணிக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா லைட் ப்ரௌன் கலர் இல்லைன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்லோலியே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெங்காயம் வதங்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைக்காமல் கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து நல்ல பிரியாணி ஸ்மெல், இப்போ இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும், நல்ல ஸ்மெல் கிடைக்கும். லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருங்க வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 தக்காளியை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி தின்னாக ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கும், அதனால் எல்லாமே வந்து மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பிரியாணி மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம். நான் வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தக்காளியில் உப்பு மசாலாலாம் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணனே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ அதுலேருந்தும் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மொச்சைக்கொட்டை, அதாவது அவரைக்கொட்டை
அது வந்து காயிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். 1.5 கப் அளவுக்கு அரிசிக்கு இந்த 300 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். மொச்சக்கொட்டை சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு மொச்சக்கொட்டையோட ஸ்மெல், அதாவது ரா ஸ்மெல் வந்து சிலருக்கு பிடிக்காது, அது வந்து அறவே வராது இந்த பிரியாணியில். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரிசிக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி சேர்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் அரிசி சேர்க்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி தினமும் தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா பழைய அரிசிங்க, நல்லா சாதம் ஆகும். அதனால் நான் வந்து 1 கப்புக்கே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன். அதனால் 1.5 கப் அளவுக்கு அரிசிக்கு நான் வந்து 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ நான் ரைஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. இப்போ ரைஸ் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிக்க போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 மூடி எலும்புச்சம்பளை சாறு சேர்த்துக்கிறேன். இது வந்து ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக யூஸாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் நார்மல் ரைஸில் குக் பண்ணும்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சு நல்லா 50% ரைஸ் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னா நார்மல் ரைஸில் கூட நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கிட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி. நீங்கள் பிரியாணி ரைஸோ இல்லைன்னா பாஸ்மதி ரைஸோ தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போல்லாம் நார்மல் ரைஸில் பிரியாணி செய்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி 50% குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விசில் போடுங்க. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நார்மல் ரைஸ்ல கூட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிட்டு சூப்பரா இருக்கும். இப்போ இது லாஸ்டாக க்ளோஸ் பண்ணுற டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை குக்கர் லிட்டு போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணி சமைக்கணும்னு இல்லை, நம்ம மேலே மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குக்கர் லிட்டை போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு மொச்சக்கொட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லை, கீழே அடிப்பிடிக்கவும் இல்லை. அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரைஸ் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் ரைஸில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொச்சக்கொட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மொச்சக்கொட்டையில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரெசிபி. மொச்சக்கொட்டை சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.